வணக்கம். தோழர் சவுக்கு சங்கர் அவர்களின் வழக்கு தொடர்பாக ஒரு ஜனநாயகபூர்வமான, ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து ஒரு தொடர் முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று காவல்துறையுடன் அனுமதி பெறப்பட்டு, அது சமயம் இன்று காலை ஆர்ப்பாட்டத்திற்கு அனைவரும் கூடியபோது உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறி அனைவரையும் கைது செய்து இங்கே ராயபுரம் காவல் நிலையம் அருகிலே இருக்கக்கூடிய திருமண மண்டபத்திலே வைத்திருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு விரோதமா என்பதை தாண்டி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது பல்வேறு கருத்துக்களை பரிமாறுவதற்காக செலவில்லாமல் அரசே இந்த அரங்கத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதற்காக இந்த அரசிற்கும் காவல்துறைக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ வெளியில் ஆர்ப்பாட்டம் அப்படின்னா இன்றைக்கி எப்படி ஒரு 50,000 ரூபாய் இருக்காது? பரவாயில்ல, எங்கள் எல்லாத்தையும் இங்கே சந்திக்க வச்சு கூட்டிகிட்டு வந்து இந்த ஃபேனெல்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு மொசைக் தரையோடு இப்படி ஒரு அரங்கத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த காவல்துறை அவர்களே, இந்த போராட்டம் என்பது உங்களுக்கும் சேர்த்து தான் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த போராட்டம் ஒரு தனி நபருக்காகனது, ஒரு சவுக்கு சங்கருக்கானது என்பதல்ல பிரச்சனை. இது ஒரு ஜனநாயகத்திற்கானது, மனிதர்களை நேசிப்பதற்கானது. அந்த அடிப்படையில் தான் சக மனிதர்களை அவர்கள் கடைசி மனிதனும், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கடைசி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் ஜனநாயகத்தோடும் சுதந்திரத்தோடும் அதை அவனுக்கு உத்தரவாதப்படுத்துவதற்காகத்தான் இந்த அரசு, இங்கே இருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்பு அத்தனையும், ஒவ்வொரு மனிதனும் இங்கே பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருக்கிறான் என்பதை உத்தரவாதப்படுத்த வேண்டியது இந்த அரசிற்கு கடமை இருக்கிறது. அந்த அடிப்படையிலே மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம், எங்களுக்கான எங்களுடைய பேச்சு சுதந்திரத்தை நசுக்குவதற்கான அதிகாரத்தை யார் வழங்கியது? அடுத்தபடியாக இந்த நீதிமன்ற விஷயத்தை எடுத்துக்கங்க. 1957 இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது. அன்னைக்கு இருந்த ஒரு ஆட்சியாளர் மலையப்பன் அவர்களுக்கும் அன்னைக்கு இருந்த பார்ப்பனர்களுக்குமான முரண்பாடு, இந்த முரண்பாடு என்பது பெரியார் காதுக்கு போகுது. பெரியார் காதுக்கு போனவொடனே அவர் கண்டிச்சு திருச்சி மார்க்கெட்டில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார். அந்த பொதுக்கூட்டம் என்பது சட்டத்துக்கு விரோதமானது, நீதிமன்ற அவமதிப்பு என்று அவரை கொண்டு போய் நீதிமன்றத்திலே நிறுத்துகிறார்கள். அப்போ அதே போல தான் சவுக்கு சங்கர் பேசியதற்கும் வருகிறது. அவர் என்ன கேட்குறாரு? விகிதாச்சார பிரதிநிதித்துவம்ன்றாரு, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம்ன்றாரு. அப்படின்னா என்ன? எண்ணிக்கைக்கு, ஒவ்வொரு மனிதர்களும் இங்கே இருக்காங்கன்னா அவர்களின் எண்ணிக்கைக்கு தகுந்த பிரதிநிதித்துவத்தை வழங்கு. ஐபிஎஸ்ஸா? ஒரு ரெண்டு பிள்ளைமாருக்கு கொடு, ரெண்டு செட்டியாருக்கு கொடு, ரெண்டு வன்னியருக்கு கொடு, ரெண்டு கோணாருக்கு கொடு, ஒரு 0.5% பார்ப்பனருக்கு கொடு எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி. அல்லது இந்த சென்னை மாநகரம் முழுவதும் ஒரு 20-25 காவல் நிலையங்கள் இருக்குதா, அதில் குறைந்தபட்சமாக 97% காவலர்கள் தமிழர்களாக கொடு. பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடு. 3% எடுத்து பார்ப்பனர்களுக்கு கொடு, உயர் சாதியினருக்கு கொடு. இதுதானே ஜனநாயகம் என்பது? இதுதானே சமூக நீதி என்பது? இதுதானே திராவிட மாடல் ஆட்சி என்பது? ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றத்திலே லஞ்சம் இருக்குது, ஊழல் இருக்குதுன்ற காரணத்தை சொல்லி, பார்ப்பனர்களின் ஆதிக்கம் நீதிமன்றத்தில் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த கட்டுரையை காரணமாக வைத்து உடனடியாக எனக்கு மன்னிப்பு கேள் என்று நிர்பந்தம் கொடுக்கப்பட்டு 6 மாதம் கடுகால் தண்டனை. ஒரு தூக்கு தண்டனை கைதிக்கு கூட அவனுக்கு வந்து ஒரு அவனோட பிரேயர் என்னன்னு கேட்பாங்க. ஒரு அவகாசம் இருக்குது, மேல்முறையீடு இருக்குது, அல்லது நீ போய் ஒரு அறிக்கை, விரிவான ஒரு அறிக்கையை எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுன்னு கேட்கலாம். அல்லது குறைந்தபட்சம் நீ என் மேல் இந்த குற்றச்சாட்டை வைச்சிருக்கிறார், ஆனால் நான் இந்த வழக்கை நான் விசாரிக்க முடியாது, இன்னொரு நீதிபதிக்கு நான் இந்த வழக்கை மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லலாம். ஆனால் இது எதையுமே பரிசீலிக்காமல் ஒரு 6 மாதம் தண்டனை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
எனக்கு ஜிஆர் சுவாமிநாதன் ஐயரை தெரியுமா, இல்லை சவுக்கு சங்கரை தெரியுமா, எங்களுக்கு யாரையும் தெரியாது. எங்களுக்கு தெரிந்தது என்ன, நாங்கள் செய்தியை பார்க்குறோம். அப்போ ஜிஆர் சுவாமிநாதன் யாருன்னு பார்க்குறோம், சவுக்கு சங்கர் யாருன்னு பார்க்குறோம். ஜிஆர் சுவாமிநாதன் யார், அவர் ஒரு பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்தவர். அப்போ அது பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்தவர் இல்லாமல் 1995 அவர் இந்து மக்கள் கட்சியில் இருக்கிறாரு, பிஜேபியை உயர்த்தி தூக்கி பிடிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஆக பிஜேபியோட வேலை என்ன, பார்ப்பன மேலாண்மையை நிறுவுவது, மனுநீதி ஆட்சியை நிறுவுவது. மனுநீதிக்கு விரோதமாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது பிராமணர்களோட கோட்பாடு. அப்போ பிராமணர்களின் கோட்பாடு என்பது என்ன, சூத்திரர்களுக்கு எதிராக இருப்பது தான் பிராமண கோட்பாடு. அப்போ இந்த இடத்துல தான் தந்தை பெரியார் சொல்கிறாரு, உன்னோட நீதி, உன்னோட மதம், உன்னோட சாஸ்திரங்கள் எல்லாமே உனக்கானது, எங்களுக்கு எதிரானது. அப்படின்றப்ப பெரியார் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு, குறைந்தபட்சமாக இந்த நீதிமன்றம் குரல் கொடுக்க வேண்டும். எதற்கென்றால், தமிழர்களின் பண்பாடு, கலை, இலக்கியம், ஜனநாயகம் தொடர்பான அத்தனை விஷயங்களிலும் ஒரு தமிழர் வழக்கு என்று வந்துச்சுன்னா தமிழன் தீர்ப்பு கொடுக்கட்டும், பார்ப்பனர்கள் தமிழர்கள் தொடர்பான இடத்துல தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே ஆரிய பார்ப்பன திராவிட போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இன்னைக்கு நேற்று தொடங்கிய போராட்டம் அல்ல இது, நான் தொடங்கி வச்ச போராட்டம் அல்ல, அல்லது சவுக்கு சங்கர் பேசிய பேச்சு அல்ல, அதற்கு முன்னாடி பெரியார் பேசினார், சித்தர்கள் பேசுகிறாங்க. இதுக்கு வந்து ஒரு வரலாற்று தொடர்ச்சி இருக்குது. ஆரிய திராவிட போராட்டம் என்பது, பார்ப்பனர்களுக்கும் தமிழர்களுக்குமான போராட்டம் என்பது ஒரு நீண்ட வரலாறு கொண்டது. இது நேற்று உருவானதல்ல, சவுக்கு சங்கர் உருவானதல்ல, பெரியார் உருவாக்கியதல்ல. இந்த மண்ணிலே இயல்பாக நிலைத்து நீடித்து இருக்கக்கூடிய இந்த தேசத்தின் வரலாறே என்பது ஆரிய திராவிட போராட்டத்திற்கு வரலாறே, போராட்டம் தான் இந்த நாட்டோட வரலாறே. அப்படி இருக்கிறப்ப ஒரு தமிழர்களுக்கு, தமிழனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கணும்னா ஒரு தமிழ் நீதிபதி தான் கொடுக்கணும் அப்படின்னு பெரியார் ஒரு கோரிக்கை 1957 வைக்கிறார். இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைக்கிறாரு. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் 100 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது தந்தை பெரியார் அவர்களுக்கு. நாங்கள் என்ன சொல்கிறோம், அந்த கோரிக்கை என்பது பெரியார் மட்டும் வைத்த கோரிக்கையா? இப்போ நான் சொல்கிறேனே, சவுக்கு சங்கர் சொல்கிறாரு, இதெல்லாம் இவர்கள் நாங்கள் உருவாக்கியதா? இல்லை, எங்கள் முன்னோர்கள் உருவாக்கியது. அந்த கோட்பாடு என்பது அவர்களுக்கு முன்னோர் உருவாக்கியது, அது எங்கள் கையுக்கு வந்திருக்குது. இன்னைக்கு சவுக்கு சங்கர் பேசுகிறாரு, நான் பேசுகிறேன், நாளைக்கு சந்ததிகள் இதை தான் பேச போகிறோம். ஏன்னா இதுதான் இந்த நாட்டோட வரலாறு. நான் கேட்குறேன், ஒரு பிராமணர் தன்னை அறியக்கூடிய, பூணில் போட்டுக்கக்கூடிய, நான் சனாதனவாதி என்று சொல்லக்கூடிய, இந்து தர்மத்தை காக்கக்கூடிய, இந்து மக்கள் கட்சியில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எப்படி ஒரு தமிழனுக்கு சார்பாக நீதி வழங்க முடியும்? இதை தானே தந்தை பெரியார் கேட்டாரு, தமிழனுக்கான பிரச்சனைகள் தமிழர்களே நீதிபதியாக இருக்க வேண்டும். அப்ப அந்த கோரிக்கையை தான் நாங்கள் வைக்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க நடைபெற்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆரிய திராவிட போராட்டத்தின் தொடர்ச்சியாக இது நடக்குது. இது இன்னையோட இந்த 6 மாதத்தோட முடிய போறதில்ல. எங்க சந்ததிகள் வருவார்கள், அவர்களுக்கு பிரகான சந்ததிகள் வருவாங்க. இந்த போராட்டம் என்பது தொடரும், இது முடியாது. நீங்க முடிய வேண்டும் என்றால், முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால், இந்த நீதிமன்றத்தின் மாண்பையும் மரியாதையையும் காக்க வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும், இது இந்த வழக்கை வேறு ஒரு நீதிபதிக்கு கொடுத்து, இப்போ கூட ஒன்றும் மோசம் இல்லை, இந்த வழக்கை மறு விசாரணைக்கு கொண்டு வரலாம், வேறு ஒரு நீதிபதியை விசாரிக்க வைக்கலாம், அதற்கு பிறகு தண்டனையா என்னன்றதை முடிவு பண்ணலாம். அதுவரை முன்னிபந்தனை இல்லாமல் அவரை வெளியிடணும். எங்கள் கோரிக்கை என்ன, சவுக்கு சங்கரை விடுதலை செய்யுங்க. அவர் எந்த கோரிக்கையை முன்வைத்தாரோ, எதை நீங்கள் குற்றச்சாட்டு என்று ஏற்றுக்கொண்டீர்களோ, அதை ஒரு சுதந்திரமான, ஒரு ஜனநாயக பூர்வமான ஒரு விசாரணை ஆணையத்திடம் அதை ஒப்படைங்க, அவங்க கொடுக்கட்டும் தீர்ப்பு. நான் என்ன சொல்றேன், இந்த நீதிபதிகள் யாரு, தந்தை பெரியார் சொல்றாரு, அவ்வளவு ஆசாபாசங்களுக்கும் அவ்வளவு உணர்ச்சிகளுக்கும் உட்பட்டவர்கள். இவர்கள் யாரும் வானத்திலிருந்து குதிக்கவில்லை, வானத்திலிருந்து இவங்க யாரும் வரல, இவர்களும் சராசரி மனிதர்கள் தான். இவர்களுக்கு ஆசாபாசங்கள் உண்டு, கோபங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, இவர்களுக்கும் எல்லா உணர்ச்சியும் இருக்குது அப்படின்னாரு. அப்போ எல்லா உணர்ச்சியும் இருக்கக்கூடிய, எல்லா ஆசாபாசத்துக்கும் கட்டுப்படக்கூடிய இவர்களுக்கு ஏன் இன உணர்ச்சி இருக்கக்கூடாதா? எங்களுக்கு வரலாறு அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்குது. இதை தானே செல்லமேஸ்வரர் வந்து பேசினாரு. நாங்கள் கேட்குறேன், செல்லமேஸ்வரர் ஒரு 7-8 நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ரோட்டுக்கு வந்து, இங்கே ஒட்டுமொத்த சிஸ்டமே வீணாக போச்சு இல்லையா, அவன் விருப்பப்பட்ட கட்ட அவன் எடுத்து வழக்கு நடத்திக்கிறான், அப்போ நாங்கள் எதுக்கு இருக்கிறோம், இங்கே நீதி என்பதும் ஜனநாயகம் என்பதும் கேள்விக்குரியதாக இருக்குதுன்னு நானா சொன்னேன். உச்ச நீதிமன்ற செல்லமேஸ்வரர் சொல்கிறாரு, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கோகாய்,
இதற்கு முன்னாடி இருந்தாரு, அவரு வீதிக்கு வந்து போராடினாரு. அப்ப அவர்களுக்கு ஏன் இந்த நீதிமன்ற அவமதிப்புன்னு அப்ப தோணலையா? உச்ச நீதிமன்ற நீதிபதியை ரோட்டுக்கு வந்துட்டாரு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு வைக்க வேண்டியதுதானே எச் ராஜாவுக்கு இல்லையா? காலை கழுவி குடிச்சுதான்டா இவன் பதவிக்கு வரான், நீதிபதி ஆகிறான்னு சொல்லிட்டு குருமூர்த்தி சொல்லலையா? ஆக உச்ச நீதிமன்றம் சொல்லாதத, எச் ராஜா சொல்லாதத, குருமூர்த்திகள் சொல்லாதத அப்படி என்ன இவர் சொல்லிட்டாரு? அவருக்கும் ஏன் அப்படி ஒரு பாகுபாடு? அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? இதனாலதான் சொல்றோம், இது ஆரிய பார்ப்பன பார்வையிலிருந்து பார்க்கப்பட்டது. தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு நீதி இது. தமிழர்கள் மேல் இருக்கக்கூடிய வஞ்சத்தை இந்த நீதிமன்றத்தின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இந்த ஜி ஆர் சுவாமிநாதன் என்கின்ற சுவாமிநாத ஐயர் ஒரு பிற்படுத்தப்பட்ட மனிதனுக்கு தீங்கிழைத்திருக்கிறார், ஒரு திராவிடனுக்கு தமிழனுக்கு தீங்கிழைத்திருக்கிறார் என்பதை மட்டும்தான் நாங்கள் பார்க்க முடியும். எங்க பார்வை, எங்க அரசியல், எங்க கல்வி, எங்க முன்னோர்கள் எங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இந்த நாட்டின் வரலாறு ஆரிய திராவிட போராட்ட வரலாறு தான். அந்த அடிப்படையில் தான் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி நடந்திருக்குது. எனவே ஒரு சுதந்திரமான, ஒரு ஜனநாயக பூர்வமான, ஒரு தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்களை வைத்து கொண்டு, அல்லது தமிழர் பார்ப்பனர் அல்லாதாரன ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல் கொடுத்து இந்த வழக்கை சுதந்திரமாக விசாரித்து அதற்கு பிறகு இந்த மாண்பமை நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.